இந்த ஸ்பீட் இன்டர்ன் சேவையை பெறணும் அப்படின்ட்டு அந்தமான நிக்கோபார் ஐலாண்டில் பல வருஷங்களாக இருந்தாங்க ஒரு வழியாக இப்போது சென்னையில் வந்து அந்தமான நிக்கோபார் ஐலாண்டுக்கு அடியில் போடப்பட்டிருந்த அந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிளோடைய அஃபிஷியல் சேவை வந்து தொடங்கியிருக்கு ஸோ இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நரேந்திர மோடி வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஸோ ஒன்றரை வருஷம் இதற்கான வேலையை வந்து பிஎஸ்என்எல் பார்த்துருக்காங்க இதுக்கு எவ்வளோ செலவாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபா செலவு பண்ணி இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை அண்டர்க்ரவுண்டில் போனிருக்காங்க கடல் கடியில் ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து போர்ட் பிளேயருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஸோ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்குரிய இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் போடக்கூடிய அந்த வேலையை முடிஞ்சிடுச்சு இதோட சேவையும் வந்து இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக தொடங்குது ஸோ இதன் மூலம் அந்த மாதிரி நிக்கோபார் ஐலாண்ட் அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ ஸ்பீடில் இன்டர்நெட் சேவை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பர் அது ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து கிடைக்கும் இதோடைய டவுன்லோட் அண்ட் அப்லோட் ரெண்டுமே சேர்த்து ஸோ இதனால் வரைக்கும் ப்ராட்பேண்ட் வந்து அங்கே அதிகளவில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ப்ராட்பேண்டோட ஸ்பீட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் வந்து பிஎஸ்என்எலோட ப்ராட்பேண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் அதில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா டென் எம்பிபிஎஸ் பிளான் நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெல் அல்லது ஒன் எம்பிபிஎஸ் மேக்ஸிமம் ஸ்பீடு இருக்கும் அதே அப்லோட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபைவ் டுவெல் கேபிஎஸ் அல்லது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கேபிஎஸ் இது மாதிரி இருக்கும் ஏன்னால் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது மேபி சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு டென் எம்பிபிஎஸ் பிளானில் அவங்க சொன்ன அந்த ஸ்பீடு கிடச்சிருக்கலாம் பட் நான் கிராமத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்பீடு வந்து எப்போவுமே கிடச்சது கிடையாது அடிக்கடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ட்விட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அல்லது பிஎஸ்என்எல் அந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்மேன் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்சிமே இவ்வளோ தான் இதில் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்றதுனால தான் நான் பிஎஸ்என் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா கிராமன்றதுனால வேறு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இங்கே கிடையாது ஸோ ஒரு வழியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரத் நெட்டில் நம்ம கிராமத்துக்கும் வந்து இந்த ஃபைபர் கனெக்ஷன் கிடச்சிருக்கு ஸோ இப்போ வந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் பிளானில் மேக்ஸிமம் வந்து எயிட்டி எம்பிபிஎஸ் நம்ம கிடைக்குது அப்லோட் அண்ட் டவுன்லோட் ரெண்டுமே வந்து சேமாக நம்ம கிடைக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கனவாக இருந்துச்சு இந்த ஸ்பீடில் நமக்குலாம் கிடைக்குமா நம்ம கிராமத்துக்கெலாம் வருமான்ட்டு ஒரு வழியாக கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே போல் அந்த மாதிரி நிற்கிற ஐலாண்ட்லேயும் வந்து இப்போ போகுது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அப்படின்னா ஒரு ஐலாண்டில் சுற்றி கடல் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு இந்த அதி வேக இன்டர்நெட் சேவையை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப சவாலான விஷயம் அதை வந்து பிஎஸ் ஒன்று வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருக்காங்க அதுவும் ஒன்றரை வருஷம் இது பெருசாக தெரியலாம் பட் ரொம்ப கஷ்டம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு போடணும் அப்படின்னா ஸோ அதை பண்ணி முடிச்சிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ சேவையும் வந்து இன்றைக்கி வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே இருக்க மக்கள் இந்த சேம் இங்கே நம்ம மெயின்லேண்ட் இந்தியாவில் நமக்கு என்ன ஸ்பீடில் நம்ம என்ன பிளானில் கிடைக்குதோ அதே பிளானில் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதனால் வர பார்த்திங்கன்னா இப்போது இன்டர்னல் சர்வீஸ்க்கு வந்து ஒரு அதிகமாக அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும் இப்போ வந்து அந்த சார்ஜும் வந்து கம்மியாக இருக்கும் அதே போல் இதனால் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகும் அப்புறம் மொபைல் கம்யூனிகேஷன் சேட்டலைட் நம்பி தான் வந்து ஃபோர் ஜிலாம் இருக்கும் சேட்டலைட்லேருந்து இது பண்ணியிருப்பாங்க இப்போ அண்டர்க்ரவுண்ட் கேபிள் மூலிமா அவங்க ஃபோர் ஜியோடைய அந்த ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அந்த மக்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அந்த அந்த இருக்கக்கூடிய எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா சென்னையிலேருந்து போர்ட் பிளேயருக்கு வந்து அண்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க அந்த போர்ட் பிளேயர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தீவுகளுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா சென்னை டு போர்ட் பிளேயர் வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய ஸ்பீடு வந்து டூ ஹண்ட்ரட் ஜிஹாபெட்ஸ் பர் செகண்ட் இரண்டு மடங்காக இருக்கும் அந்த போர்ட் பிளேயர்லேருந்து பக்கத்து தீவுகளான ஹேவ்லாக்கு லிட்டில் அண்டமான் கார் நிக்கோபார் கிரேட்டர் நிக்கோபார் லாங் ஐலாண்ட் ரங்கத் இது போன்ற பல தீவுகளுக்கும் வந்து இந்த ஃபைபர் கேபிள் கனெக்ஷன் போகுது ஸோ ஓவராலாக ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே எல்லா மக்களும் வந்து இப்போது மெயின்லேண்ட் பெரிய தீவில் மட்டும் வந்து ஹை ஸ்பீடாக இருந்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன தீவுகளில் கிடைக்காம போகணும் அப்படின்ற நிலம இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஸோ அங்கே இ காமர்ஸ் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகலாம் அதே போல் இ லேர்னிங் இப்போ வந்து லாக்டவுனில் நம்ம எல்லாருமே வந்து இங்கே வந்து பசங்களாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ஆன்லைன் கம்யூனிகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் இருக்காங்க ஸோ அங்கே ஸ்பீடு இருக்கிறதுனால அவங்க அந்த அந்த பசங்களும் வந்து பண்ண முடியும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பண்ண முடியும் லேர்ன் பண்ண முடியும் ஹை ஸ்பீட் டேட்டா இருந்தால் தான் வந்து இப்போது நம்ம அதிகமான விஷயங்களை வந்து கற்க முடியுன்ற நிலம தான் இருக்குது ஸோ அது அவங்களுக்கும் கிடச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ அதே போல் இ கவர்னன்ஸ் எதுவும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அந்தமாதிரி மக்களுக்கு இந்த இன்டர்நெட் சேவை கிடச்சிருக்கு ஃபைனலாக ஸோ இதுக்கு கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம் நன்றி